அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கும் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கும் வித்யாலட்சுமி பள்ளி தாளல் அசோக்குமாரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இங்கே என்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதரர் திரு ஞானசேகர் அவர்கள் ஆம்பூரை சேர்ந்தவர், வேலூர் மாவட்டம், தரணி பெட்டிக்கோட், மேக்வின் பெட்டிக்கோட், மேக்வின் டூர் என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார். டூர் என்பது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு செய்கிறார். மீது பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க, தமிழ்நாடு பூரா பண்ணுறாங்க. இது ஒரு சேவை மனப்பான்மையாக வருஷத்துக்கு ஒரு 5-6 டைம்ஸ் போகிறாங்க. அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் பிப்ரவரியில் ஒரு காசி டூர் போகிறாங்க. மறுபடியும் வந்து டெல்லி, மதுரா, ஆக்ரா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா குருச்சேத்திரம், இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அம்ரிஸ்டர் போன்ற இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டு முடிவு செய்திருக்கிறார். அதற்கான விவரங்களை, கட்டணம், வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் என்னுடைய சகோதரர் வழியே உங்களுக்கு தெரிவிப்பார் என்பதை பணிவன்போடு அடியார் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்முடைய சுற்றுலாவிலுடைய இரண்டாவது சுற்றுலாவாக வருகின்ற மார்ச் மாதம் 1 தேதி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஆக்ரா, மதுரா, ஹரித்வார், ரிஷிகேஷ், அமிர்தசரஸ், குருஷேத்திரம், டெல்லி போன்ற முக்கியமான புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற கோயில்கள் மற்றும் சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களை சுற்றி பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதற்கான தேதி புறப்படும் நாள் 1/3/2024 தேதி. இதற்கான கட்டணம் என்னவென்று கேட்டிங்கன்னு சொன்னால், செகண்ட் கிளாஸ் ட்ரெயினில் மட்டும் செகண்ட் கிளாஸாக இருக்கும். போகிற இடத்துல அங்கேருந்து இறங்கி சுற்றி பார்க்குற இடத்துலேருந்து தங்குற இடங்கள் எல்லாமே வந்து தனித்தனி ரூம்கள், எல்லாருக்குமே கட்டில் மெத்த அப்படி தான். அது வந்து 16,300 ரூபா ஒரு நபர் ஒன்றுக்கு 9 நாட்கள் சுற்றுலா. இது இந்த 9 நாட்கள் சுற்றுலாவுக்கு ரயில் கட்டணம், ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய அந்த ஏசி சொகுசு பஸ் கட்டணம், தங்கும் இடங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே 2 பேருக்கு ஒரு ரூம், 3 பேருக்கு ஒரு ரூமு, அதில் ஏசி மொத்தம் எல்லாமே அந்த ரூம் வந்து நல்லா டீலக்ஸ் ரூமு, லெட்டின் பாத்ரூம் நீட்டாக சுத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள். அதே போல் வந்து சைவ சாப்பாடு, 3 வேளை தினசரி மினரல் வாட்டர், டீ, காஃபி போன்ற அனைத்தும் சேர்த்து கட்டணம் 16,300 ரூபா. இல்லை நாங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம், நாங்கள் ஏசியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயினில் ஏசி கட்டணம் எவ்வளோ அதிகமாகுது, 2,200 ரூபாலேருந்து 2,300 ரூபா, அது 18,500 ரூபா வரும் அந்த கட்டணம், ஏசி வகுப்பில் செல்வதற்கான கட்டணம். இப்படி இந்த சுற்றுலா வந்து 1/3/2024 புறப்பட்டிருக்காருனால் இதற்கான கடைசி நாள் முன்பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் மாதம் 30 வரை அந்த தேதி, அதுக்குள்ளே நீங்கள் வந்து முன்பதிவு செய்யணும். அட்வான்ஸ் தொகை பாதி கட்டணம், அந்த கட்டணத்தை கட்டி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த அனைத்து சுற்றுலாக்களும் மிக மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற சரித்திர புகழ் வாய்ந்த இடங்கள். அது இந்த ஹரித்வாரெல்லாம் குளிக்கணும்னு சொன்னால் மிக மிக ஆனந்தமான குளியல், அதெல்லாம் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காதுங்க அந்த மாதிரி இடங்கள். அதே மாதிரி அம்ரிஸ்டரில் கோல்டன் டெம்பிள், அதே மாதிரி வந்து நம்ம ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடந்த இடம், அந்த சரித்திர கதையெல்லாம் அங்கே வந்து ஏன் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி இடம் வந்தது, அங்கே என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் அங்கே சொல்கிறோம். அதே மாதிரி ஆக்ராவில் வச்சுன்னா உலக புகழ் வாய்ந்த தாஜ்மஹால், மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த பூமி, கிருஷ்ண ஜென்ம பூமி அது மதுரா, அதே மாதிரி ரிஷிகேஷில் ரிஷிகள் வாழக்கூடிய உன்னதமான மகத்தான இடங்கள், அதே மாதிரி அம்ரிஸ்டரு, குருஷேத்திரம். ஏன்னா யாருமே வந்து குருஷேத்திரம் கூட்டு போகிறதில்ல, ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் நாங்கள் அதை அழைத்து சென்று குருஷேத்திரத்தில் பாண்டவர்கள் அந்த குருஷேத்திரம் போர் நடந்த இடம், பீஷ்மர் அம்பு பொறிக்கல் படுத்துக்கு இருந்த இடம், கீதா உபதேசம் செய்த இடம் போன்ற அனைத்து இடங்களையும் நாங்கள் சுட்டி காண்பித்து மற்ற எல்லா இடங்களையும் மிக அழகாக சுட்டி காண்பித்து மீண்டும் அழைத்து வருவதற்கான கட்டணம் தான் சொல்லியிருக்கின்றோம். இது வந்து ஏதோ வணிக ரீதியிலோ இல்லை வியாபார நோக்கத்தக்காகவோ செய்யக்கூடிய ஒரு சுற்றுலாக்கள் அல்ல, மிக மிக முக்கியமாக இது அனைத்தும் சேவையாகவே செய்யப்படுகின்றன. ஏன்னா எனக்கு தொழில் வேறு, நாங்கள் செய்கிற தொழில் வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வச்சு நைட்டிஸு பாவாடை தயார் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணுறோம். எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆக தொழில் நன்றாக இருக்கின்றது, தொழிலில் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் இது ஒரு சேவையாக செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக
அதுக்காக வந்து இந்த சுற்றுலா செய்கிறோம். வரக்கூடிய அத்தனை பேரையும் என்னுடைய தாயாக, என்னுடைய தந்தையாக, என்னுடைய சகோதரனாக, என்னுடைய சகோதரியாக, என்னுடைய மகனாக, என்னுடைய மகளாக பாவித்து அவர்களை அரவணைத்து அனைத்து இடங்களையும் சுற்றி காண்பித்து அழைத்து கொண்டு வருவதை அது எங்களுடைய பொறுப்பாக, அது ஒரு கடமையாக. ஏன்னா இது வந்து இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரம். இந்த சுற்றுலா என்பது இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரம். அதை நான் தவமாக மேற்கொண்டு செய்கின்ற பொழுதுதான் அது இறைவனுக்கும் உகந்ததாக இருக்கும், இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த செயலை செய்திருக்கிறோம். யாரோ வந்து இதில் வந்து ஜாலி சுற்றுலா அப்படின்னு நினச்சி வந்து தயவுசெய்து யாரும் வராதிங்க. இது முழுக்க முழுக்க இந்த இறை தேடலோடு, ஆன்மீகத்தோடு, அந்த அர்ப்பணிப்பு தன்மையோடு கலந்து கொள்கிறது மட்டும்தான் இதில் வந்து இறைவன் அவர்களுக்கு அருள் புரிவார் என்று கூறிக்கொண்டு, இப்படி யாரெல்லாம் வர விரும்புகிறோ அவர்களெல்லாம் 30 அக்டோபர் 30 தேதிக்குள் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.